நினைவு கூறுதலின் தியானங்கள். ரீப்ரெண்ட் நம்பர் 1793, ஏப்ரல் 1895, பக்கம் 304. தலைப்பு: நினைவு கூறுதல் அடையாளங்களின் ஆராதனை ஒழுங்கு. நினைவு கூறுதல் ராபோஜனம் ஆசரிப்பு தொடர்புடைய விஷயத்தில் ஆராதனை ஒழுங்குமுறை என்னவென்று சகோதரன் ஒருவர் கேட்டு எழுதியுள்ளார். மற்றும் இது அநேகர் விரும்பும் காரியமாய் இருப்பதினால் நம்முடைய பதிலின் ஒரு பகுதியை இங்கு பின்வருமாறு வெளியிட்டுள்ளோம். ஆராதனை கூட்டம் துவங்கின பின்பு அங்கிருக்கும் தகுதி வாய்ந்த ஒருவர் இக்கட்டளையினுடைய முக்கியத்துவம் குறித்து சிறு பிரசங்கம் பண்ணுவாராக. அடுத்து அடையாளங்களினுடைய முக்கியத்துவம் குறித்து பிரசங்கம் பண்ணும் விதமாக அப்பத்தை பற்றி துவங்கி அது எதை அடையாளப்படுத்துகின்றது என்று தெரிவித்து சூழ்நிலைக்கேற்ப விரிவாக அல்லது சுருக்கமாக அங்கு செய்யப்படுகிறவைகளின் உண்மையான அர்த்தத்தினை முன்வைத்திடுவதற்கு முயல்வாராக. கர்த்தர் நினைவு கூறுதலை நிறுவின போது அவர் முதலாவதாக ஸ்தோத்தரித்தார் என்று குறிப்பிடுங்கள். பின்னர் ஒன்றில் நீங்களே ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் அல்லது அங்கிருக்கும் வேறு யாரையாகிலும் ஸ்தோத்திரம் செலுத்த சொல்லுங்கள். பின்னர் பின்வரும் வார்த்தைகள் சிலவற்றை சொல்லுங்கள். பஸ்கா ராபோஜனத்தை நிழலான ஆட்டுக்குட்டியினை புசித்த பிற்பாடு நமது கர்த்தர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். வார்த்தைக்கு பொருத்தமாக அப்பத்தை எபிரேயர்களிடமிருந்து வாங்கின புளிப்பற்ற அப்பத்தை, அதாவது புளிப்பற்றவைகளான சோடா ரொட்டி பிஸ்கெட் அவற்றை பிட்டு கொடுங்கள் மற்றும் கூட்டத்தினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அதை பரிமாறுகிறவர்களின் கைகளில் கொடுங்கள் அல்லது நீங்களே பரிமாறுங்கள். தியானத்திற்கென்று கொஞ்சம் நேரம் அமைதியாக விட்டுவிடுவது ஏற்றது என்று நாம் எண்ணுகிறோம். பின்னர் பாத்திரமானது அடையாளப்படுத்துகின்ற காரியத்திற்காக யாரேனும் ஒருவர் ஸ்தோத்திரம் செலுத்துவாராக. அடுத்து சொல்ல வேண்டியதாவது, அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது என்றார். ஒன்றில் கிரேப் ஜூஸ், திராட்ச பழசாற்றை அல்லது திராட்ச பழசாற்றுடன் மிக கொஞ்சமான வைன், திராட்சரசம் மற்றும் சர்க்கரை கலவையை பயன்படுத்துவது சிறந்தது என்று நாம் அறிவுறுத்துகின்றோம். திராட்சரசம் அதாவது வைன் சேர்க்கையில் அதன் ஆல்கஹால் வாசனையோ சுவையோ கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மிகவும் சிறிய அளவில் பயன்படுத்தப்பட வேண்டும். இப்படி செய்வது என்பது கடந்த காலங்களில் மதுபானங்கள் மீது பிரியம் கொண்டிருந்தவர்களுக்கு பாதுகாப்பாய் காணப்படும். இந்த அடையாள சின்னத்தை பரிமாறின பிற்பாடு மீண்டுமாக அமைதியான சிந்தனை செய்வதற்காக கொஞ்சம் நேரம் விடுங்கள். மற்றும் அடுத்து கூற வேண்டியதாவது, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பிற்பாடு புறப்பட்டு போனார்கள் என்று எழுதியிருக்கிறது. நாமும் இப்படியாகவே செய்வோமாக. அந்த முக்கியமான இரவில் கர்த்தரை கெத்செமனே தோட்டத்தினிடத்திற்கும் சீஷர்களோடு அவர் ஜபம் பண்ணினதையும் விழுத்திருந்து ஜபம் பண்ணும்படிக்கு எச்சரித்ததையும் அவர் காட்டி கொடுக்கப்பட்டதையும் கைது செய்யப்பட்டதையும் விசாரிக்கப்பட்டதையும் சிலுவையில் அறையப்பட்டதையும் குறித்து சிந்தையில் பின்தொடர்ந்திடுவோமாக. பிரசங்கம் பண்ணிடுவதற்கு செய்தி கொடுத்திருப்பதற்கு பதிலாக ரீப்ரின் 1289 மற்றும் 1284 வாசிப்பது சில சமயங்களில் நலம் பயக்கின்றதாய் காணப்படும். ஆமேன். கிறிஸ்துவின் சமாதானம். செலக்டட் ரீப்ரிண்ட் 1876. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். யோவான் 14:27. என்ன ஓர் ஆசீர்வாதமான சிந்தை இது! இனிய பரிசு கிறிஸ்துவிடமிருந்து தேவன் அருளியுள்ள மனசமாதானமே. எந்த பூமிக்குரிய உணர்வுகளும் இவ்வளவு இனிமையாய் இருக்கவில்லையே. எந்த பூ உலகின் சந்தோஷங்களும் இவ்வளவு முழுமையாய் இருக்கவில்லையே. அன்பின் பிதா கொடுக்கும் சமாதானம் போலவே ஆம், ஆவிக்குரியவர்களாய் வாழ்கிறவர்களுக்கு கிறிஸ்துவின் சமாதானத்தை அன்பான பிதா அளித்துள்ளது போலவே. வாழ்க்கை எனும் சமுத்திரத்தில் சோர்ந்து போன சகோதரனை ஆறுதல் படுத்த கிறிஸ்து அங்கே இல்லாத நிலையில் பேரலைகள் புரளும் போது நினைத்திடு. உன் ஆன்மாவின் மீது அலைகளையாய் வலி சீறி வீசுகையில் நினைத்திடு. நமக்கென்று
ஒரு துறைமுகம் பாதுகாப்பானதாகவும் உறுதியாகவும் உள்ளதென அங்கே உன் இளைப்பாறுதல் அடையலாமே, கிறிஸ்துவின் சமாதானத்தை அடையலாமே. அன்பான இருதயம் இன்னும் நடுக்கத்துடனும் மறந்து விடுமோ என்ற பாதி பயத்துடனும் வழி மாறி விடுவோமோ என்ற பயத்துடனும் நாளெல்லாம் ஐயமுற்றும் நிலையற்றும் இருக்கும் நீ உன் நினைவில் கொள்ள வேண்டும் கிறிஸ்துவின் சமாதானம் என்னும் பரிசான பரிசு இலவசமாய் உனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவ அன்பும் அதன் பரிமாணமும் நம் புரிந்து கொள்ளுதலுக்கும் அப்பாற்பட்டதே. அவரது பலத்த கரத்தின் கிரியைகளை நம்மில் யாரால்தான் புரிந்து கொள்ளக்கூடும்? ஆனாலும் என் ஆத்துமாவே இளைப்பாறு, அமைதலாயிரு. கிறிஸ்துவின் சமாதானம் உனக்கு அருளுவார் என நீ அறிந்ததினாலே. ஆகையால் இனி என் ஆன்மாவே, உன் பாரங்களை அவர் மார்பில் ஏற்றி இளைப்பாறு. துக்கம் உன் இருதயத்தை இருக்கினாலும் வலி உந்தன் வாழ்க்கையையும் பலத்தையும் தொடர்ந்து கசக்கி பிழிந்திட்டாலும் உன்னுடைய வருத்தங்கள் மற்றும் கவலைகள் மீதினிலே தேவன் பொழிவாரே சுகமாக்கும் தெய்வீக தைலமாகிய கிறிஸ்துவின் சமாதானத்தை. செலக்டட் ரிப்ரிண்ட், 1876. ஆமேன்.